தாய்மையின் வடிவமாய், தமிழ் இனத்தின் வரைபடமாய், தனி மனித இராணுவமாய், தாயுருவ தெய்வமாய், தமிழ்நாட்டின் தங்க சரித்திரமாய் வாழ்ந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இறப்பிற்கு பிறகு தான் வகித்து வந்த தமிழக முதல்வர் பதவியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்து காட்டிய சிறப்புகள் இன்றளவும் மக்களிடமும் அதிமுகவின் உண்மையான விசுவாசிகளிடமும் பேசப்பட்டு வருகிறது. சொன்னதை செய்து காட்டிய உண்மையான தலைவர் இவர்தான் என்று ஓபிஎஸ் ஐயா முதல்வராக இருந்தபோது சட்டமன்ற வளாகத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அம்மாவின் முழு உருவப்படம் அமைத்து காட்டியது, அதிமுக தலைமை கழகத்தில் அம்மாவின் திருவுருவச் சிலையை திறந்தது, புரட்சி தலைவி அம்மா என்கின்ற தெய்வம் வாழ்ந்த போயஸ் கார்டனில் உள்ள அந்த கோவிலை அத்தெய்வத்தின் நினைவில்லமாக மாற்றிய முனைப்பு மற்றும் அம்மாவை நல்லடக்கம் செய்த மெரினா கடற்கரையில் ₹15 கோடி மதிப்பில் நினைவு மண்டபம் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றி அதில் இன்று வெற்றியையும் கண்டு எதிரிகளிடமிருந்து முடக்கிய இரட்டை இலையை மீட்டெடுத்து இன்று வரை முதல்வர் பதவிக்கு கூட ஆசைப்படாமல் கழகத்தின் மீது உண்மையான பற்று கொண்டு கழகத்தின் தொண்டனாக இருப்பதே பாக்கியம் என்று எண்ணி அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களின் அடிமனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 10 ஆண்டுகள் களம் காணாமல் இருந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் காளையர்களுக்கும் மத்திய அரசிடமிருந்து சிறப்பு அனுமதி பெற்று ஆண்டுதோறும் களம் காண வைத்திருக்கும் ஜல்லிக்கட்டு நாயகரே, தங்களுடைய பணிகளின் புகழ் தமிழக மக்களின் மனதில் என்றும் என்றென்றும் ஒலித்து கொண்டே இருக்கும்.